ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கலர் பென்சிலை பயன்படுத்தி எப்படி வந்து ஒரு பில்டிங்கை ஒர்க் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஒரு டின்டட் ஷீட் வந்து எடுத்துருக்கிறேன். அதில் வந்து ஒரு பில்டிங்கை வந்து ஒரு எலிவேஷன் வியூவை வந்து ட்ராயிங் பண்ணிட்டேன். அதுக்கு மேலே கலர் பென்சிலை பயன்படுத்தி லைட் அண்ட் ஷேடு, ஸோ டெப்த்து, ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ண போகிறோம். ஹேசல்வுட் கலரில் வந்து ஒரு ஷீட்டை வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த கலர் ஷீட்டை நான் செலக்ட் பண்ணும்போது நான் அதில் அப்ளை பண்ணக்கூடிய கலரும் கிட்டத்தட்ட அதோட சிமிலர் டோனாக இருந்தால் நல்லது. அந்த ரிதம் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ என்னென்னா வந்து இந்த ஹேசல்வுட் கலரில் வந்து ஒயிட்டு, ஸோ ப்ரௌன், எல்லோ ஆக்கர், ஸோ இந்த மாதிரியான பிளாக்கு, ஸோ இந்த மாதிரியான டோனை நம்ம யூஸ் பண்ணும்போது ஸோ அந்த ஷீட்டோட வந்து அது வந்து மிங்கிள் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா பார்க்குறதுக்கு ஒரு ஒரு வைப்ரண்ட்டாக இல்லாமல் ஸோ ரிதமான ஒரு ஒரு சென்ஸ் வந்து அந்த பேப்பர் கொடுக்கும். ஸோ எப்போதும் சொல்றது தான், கலரை வந்து வாட்டர் கலராக இருக்கட்டும், ஆர் வந்து கலர் பென்சில், ஆர் அக்ரிலிக், எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அப்ளை வந்து ரொம்ப மைல்டாக தான் இருக்கணும். போக போக தான் நம்ம அப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். இமிடியேட்டாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. எந்த இடத்துலலாம் லைட்டு படுதோ அந்த இடத்துல வந்து அந்த லைட் ஆஃப் ஒயிட் கலரை வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஆஃப் ஒயிட் இருக்கக்கூடிய ஒரு கலர் பென்சிலை எடுத்து ஸோ லைட் வந்து எந்த இடத்துல ஹெவியாக ஹிட் ஆகுதோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு அப்ளை பண்ணுறேன் நான். ஸோ லைட் சோர்ஸ் வந்து டாப்பில் இருந்து பில்டிங்கில் வந்து விழுது அப்படின்றதுனால ஸோ அந்த ஸ்லாப்க்கு அடியில் ஒரு டார்க் இருக்கும்ல, ஸோ அதனால் அந்த டார்க்குக்காக நான் ஒரு டார்க் கிரே கலர் பென்சிலை யூஸ் பண்ணி அதில் வந்து அந்த டார்க் அப்ளை பண்ணுறேன். அப்புறம் தேவையான இடத்துல டார்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ பிளாக் கலர் பென்சிலை எடுத்து தேவையான இடத்துல மட்டும் நான் கலர் அப்ளை பண்ணுறேன். Thank you.
ஸோ கலர் பென்சிலில் ரெண்டு வெரைட்டி இருக்குது, ஒன்று வந்து நார்மலான கலர் பென்சில், இன்னொன்று வந்து வாட்டர் கலர் பென்சில். ஸோ வாட்டர் கலர் பென்சில் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ஸோ நார்மல் கலர் பென்சில் வந்து கொஞ்சம் வேக்ஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்னா ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வந்து வாட்டர் கலர் பென்சிலில் யூஸ் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணுறீங்கன்னா முழுக்க முழுக்க வாட்டர் கலர் பென்சில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நார்மல் கலர் பென்சில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த பென்சிலை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரெண்டையும் மிங்கிள் பண்ணுறீங்க பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சில டைமிங்கில் அப்ளையில் ப்ராப்ளம் வரும். எப்படி வரும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஒயிட் கலர் வந்து மைல்டாக அப்ளை பண்ணுறீங்க, ஸோ அது வந்து நார்மல் கலர் பென்சில் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு மேலே வாட்டர் கலர் பென்சிலில் இன்னும் கொஞ்சம் பிரைட் பண்ணணும் அப்படின்ட்டு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுனா ஸோ அந்த அப்ளை வந்து இன்னொரு டோன் ஏறாது, ஸோ அந்த பிரைட் டோன் வந்து அப்ளை ஆகாது. ரெண்டு பென்சிலையும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தனித்தனியாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே பிக்சரில் வாட்டர் கலர் பென்சில் கலர் பென்சில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து அதை கையாளணும். ஸோ கிட்டத்தட்ட அந்த கலர் பேட்டர்ன் வந்து ஒரு மோனோ பேட்டர்னில் தான் அந்த பிக்சரை வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அனலாக் சென்ஸ் இருக்கக்கூடிய கலரை யூஸ் பண்ணும்போது நீங்கள் வரைகிற பிக்சர் வந்து ரொம்ப செட்டில்டாக ரொம்ப கூலாக காமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி கலர் டோனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.